எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜன் சுகுமாரன், கிளம்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட மாணவன். இந்த கொலஸ்ட்ரோலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கொலஸ்ட்ரால் எங்களுக்கு ஏன் அதிகமாக வருது, கொலஸ்ட்ரோலில் வந்து என்னென்ன வகையான கூறுகள் இருக்குது ஆகிய விடயங்களை வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு கொலஸ்ட்ரோலில் வந்து நாங்கள் எப்படி குறைக்கலாம், என்னென்ன வகையான உணவு முறைகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆகிய விடயங்களை வந்து பார்க்குறோம். இதை போன வீடியோவில் சொன்ன விடயங்களை வந்து மிகச் சுருக்கமாக சொன்னால், எங்களுடைய கொழுப்பும் கொலஸ்ட்ரோலும் ஒன்று அல்ல, எங்களோட கொழுப்பில் இருக்கிற ஒரு டைப் தான் கொலஸ்ட்ரால். அதாவது இப்போ எங்களுக்கு இந்த கொழுப்புக்கும் கொலஸ்ட்ரோலுக்கும் சம்மந்தம் இருந்தாலும் மெல்லியாக்களுக்கும் கொலஸ்ட்ரால் வரலாம், அவர்கள் உடலில் வந்து கொழுப்பு குறைவாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் வரலாம். இதே நேரம் வந்து ஃபேட்டாக இருக்கிற ஆக்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லாமல் கூடியிருக்கலாம், சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கலாம். ஆகவே கொழுப்பு வர கொலஸ்ட்ரால் வர. ரெண்டாவது விடயம், எங்களோட உடலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் உண்டாகிய ரெண்டு டைப் வந்து உங்களை பொறுத்தவரையில் வந்து இருக்குது. அதாவது எல்டிஎல் என்று சொன்னால் கெட்ட கொலஸ்ட்ரால், எச்டிஎல் என்று சொன்னால் நல்ல கொலஸ்ட்ரால். உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஒரு கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் எடுத்தால் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த எல்டிஎல் எச்டிஎல் ஆகிய ரெண்டுமே உண்மையாக கொலஸ்ட்ரோலே இல்லை. எங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து எங்களுடைய ஈரலில் வந்து உற்பத்தி ஆகப்பட்டு உடலினுடைய வெவ்வேறு பாகங்களுக்கு வந்து அனுப்பப்படும். ஏனென்றால் எங்களுடைய உடல் கலங்களுடைய தொழிற்பாட்டுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. அந்த கொலஸ்ட்ரோலில் காவி செல்கிற வாகனங்கள் தான் எல்டிஎல் எச்டிஎல் ஆகிய ரெண்டு வகையான புரோட்டீன். ஆகவே ஈரலிருந்து இந்த கொலஸ்ட்ரோலை எடுத்து கொண்டு போய் உடலில் இருக்கிற வேறு வேறு கலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த புரதம் எல்டிஎல். ஆகவே வேறு வேறு கலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டு மேலதிகமாக இருக்கிற கொலஸ்ட்ரோலை எங்களோட உடலில் வந்து குருதி குழாய்களில் டேமேஜ் ஆன காயமான இடங்களில் வந்து அதை போட்டுவிடும். ஆகவே அதை போட்டுட்டு வர்றதால இந்த காயமான இடங்களில் வந்து கொலஸ்ட்ரால் கூட 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 படைஞ்சு 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 ஒரு கட்டத்தில் வந்து கொழுப்பு கட்டிகளை உருவாக்கி அது ஃப்யூச்சரில் மாரடைப்புக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் காரணமாக இருக்கும். ஆகவே எல்டிஎல் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம் என்றால், அந்த வெஹிக்கிள் அதிகமாக இருந்தால் அது மேலதிகமாக இருக்கிற கொழுப்பை வந்து மேலதிகமாக இருக்கிற கொலஸ்ட்ரோலை வந்து குருதி குழாய்களை வந்து படிய செய்ய போகுது என்ற அர்த்தம். ஆகவே தான் எல்டிஎல் கூடவாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ரெண்டாவது எச்டிஎல் என்ன செய்யும் என்றால், இந்த குருதி குழாய்களில் மேலதிகமாக படிஞ்சிருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே வடித்து அப்படியே துடைச்செடுத்து உங்களோட ஈரலில் கொண்டே கொடுக்குற ஒரு புரதம் தான் எச்டிஎல். ஆகவே எச்டிஎல் ஒரு நல்ல வேலையை செய்தால் ஒரு நல்ல கொலஸ்ட்ரால். எச்டிஎல் எங்களுக்கு கூட இருந்தால் நல்லம், எச்டிஎல் எங்களுக்கு குறைவாக இருந்தால் அது கூடாது. மூன்றாவது ட்ரைகிளிசரைட். ட்ரைகிளிசரைட் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை, அது ஒரு கொழுப்பில் இருக்கிற ஒரு வடிவம். இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் எச்டிஎல் பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இந்த ட்ரைகிளிசரைட் எங்களோட ஹார்ட் அட்டாக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த ட்ரைகிளிசரைட் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றால் என்ன அர்த்தம் என்றால், எங்களோட உடலில் வந்து தொப்பை அதிகமாக இருக்கின்ற அர்த்தம். ஆகவே உங்களுக்கு எல்டிஎல் நார்மலாக இருந்தாலும் ட்ரைகிளிசரைட் அதிகமாக இருக்கலாம், இன்னும் இந்த மாரடைப்புக்குரிய ஆபத்துகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆகவே ஒரு ட்ரைகிளிசரைட்டை குறைக்கணும் என்றால் நான் சொன்னால் எங்களுடைய தொப்பையை குறைக்கணும். ஆகவே இதுதான் இந்த போன வீடியோவில் சொன்ன சாராம்சம். ஆகவே இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் எப்படியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் என்று பார்த்தால், இந்த கொலஸ்ட்ரால் வந்து முதலாவது எங்கிருந்து வருது, எங்களுடைய உடலாலே வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தியாகப்படும். ரெண்டாவது, இந்த வெளியிலிருந்து நாங்கள் உள்ளெடுக்கிற உணவுகள் எங்களோட உடலில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த வெளியிலிருந்து உள்ளெடுக்கிற கொழுப்பு வகைகளில் பிரதானமாக ரெண்டு டைப்பான கொழுப்பு வகைகள் இருக்குது. ஒன்று சச்சுரேட்டட் ஃபேட், ரெண்டாவது அன்சச்சுரேட்டட் ஃபேட். இந்த சச்சுரேட்டட் ஃபேட் எனப்படுகிறது வந்து எங்களுடைய உடலுக்கு வந்து ஆபத்தான ஒரு கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அதாவது ஒரு கெட்ட கொலஸ்ட்ரோலை வந்து அதிகரிக்கிறதுக்கு மிக பிரதானமான ஒரு கூறு. ஆகவே இந்த சச்சுரேட்டட் ஃபேட் வந்து பிரதானமாக இங்கிருந்து வருது என்றால் அது வந்து விலங்கு கொழுப்புகள், நாங்கள் சாப்பிட்ற இறைச்சி வகைகளாக இருக்கலாம். இந்த இறைச்சி வகைகளில் ரெண்டு டைப் இருக்குது, ஒயிட் மீட் அண்ட் ரெட் மீட். அதில் மிக மிக ஆபத்தானது அதிகமாக சச்சுரேட்டட் ஃபேட் அசிட் கொண்டது என்றால் ரெட் மீட், உதாரணமாக மாடு. ரெண்டாவது வந்து இந்த பன்றி இறைச்சிகள் எல்லாம் வந்து ஆபத்தானது என்றால் சச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது, உங்களோட உடலில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக செய்யும். உதாரணமாக பன்றி இறைச்சி என்றால் அதை நாங்கள் டிரெக்டாக சாப்பிடாட்டாலும் சொசேஜஸ் வந்து அதிலிருந்து உற்பத்தி ஆக்கப்படுகின்ற உண்டு. ஆகவே வந்து நாங்கள் அதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது இந்த மாஜரின். இந்த மாஜரின்லேயும் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி அசிட் வந்து அதிகமாக இருக்கிறதால் அது வந்து எல்டிஎலுடைய அளவு வந்து கட்டாயம் கூட்டும். மூன்றாவது வந்து இந்த மாஜரின் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற வேறு ஒரு உணவுகள். இப்போ நாங்கள் கேக் சாப்பிடுவோம், அதில் வந்து ஃபேட் குறையுன்னு வச்சாலும் கூட அதில் வந்து சச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்ற சின்ன பிஸ்கட்டில் கூட சச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த உணவுகளை வந்து நாங்கள் தவிர்க்க வேணும். இந்த ப்ரொசஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்றாலும் இந்த உணவுகளையும் வந்து நாங்கள் கட்டாயம் தவிர்க்க வேணும். அடுத்த விடயம், எந்த உணவுகளை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டும் என்று கேள்வி வந்தால், அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட் கொண்ட கொழுப்பு உணவுகளை வந்து ஒரு லிமிட்டட் ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து உள்ளெடுக்கலாம். எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுகின்ற உணவு முறை எப்படி இருக்கணும் என்றால், எங்களோட உணவில் வந்து கட்டாயம் 5 போர்ஷனுக்கு மேலே வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அதாவது மரக்கறி வகைகளை நீங்கள் அதிகமாக உட்கொண்டால் அதனுடைய நன்மை என்னென்றால், ஒன்று அதில் இருக்கிற அதிகமான நார்பொருள் வந்து எங்களோட உடலில் வந்து கொலஸ்ட்ரோலை வந்து குறைக்கும், அது பல வடிவங்களை குறைக்கும். சிம்பிளான ஒரு வடிவம் வந்து இந்த பைல் அசிட் செக்ரேஷனை வந்து கூட்டும், அதாவது எங்களோட உடலில் இருக்கிற பித்தத்தை வந்து
ரிமூவ் பண்ணும். ஆகவே பித்தம் வந்து வெளியில் போனால் பித்தம் உற்பத்தியாகப்படுறதுக்கு உடலில் வந்து கொலஸ்ட்ரால் தேவை. ஆகவே எங்களோட இந்த குருதி குழாய்களில் படிஞ்சிருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்து எங்களோட லிவர் வந்து புதிய பித்தத்தை வந்து உருவாக்குறதால எங்களோட இந்த பிளட் வெசல்ஸில் படிஞ்சிருக்கிற கொலஸ்ட்ரோலோட அளவு வந்து குறையும். ஆகவே வந்து அதிகளவான மரக்கிற வகைகள் இந்த பழங்கள் உட்கொள்றதால் ஏற்படுகின்ற நன்மை வந்து அதுதான். அடுத்தது வந்து இந்த தானியங்கள், தானியங்களில் வந்து பீன்ஸ் அதாவது வந்து இந்த அவரைன தாவரங்கள், இதை விட வந்து மறக்கிற வகைகள்னு பார்த்தால் இந்த வெண்டிக்காய், பயத்தங்காய் ஆகவே இப்படியான உணவில் இருக்கிற உணவு கூறுகளும் வந்து எங்களோட உடலில் வந்து கொலஸ்ட்ரோலினுடைய அளவு வந்து கட்டாயம் குறைக்கும். மூன்றாவது வந்து சோயாமீட், சோயா கொண்ட உணவுகளும் வந்து இந்த கொலஸ்ட்ரோலுடைய அளவு வந்து குறைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. இதை விட வந்து இந்த ஓட்ஸ் எனப்படுகின்ற சில வகையான அதாவது வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில உணவு வகைகள் அதில் வந்து இருக்கிற பீட்டா குளுக்கன் எனப்படுகின்ற உணவு கூறு வந்து உடலில் வந்து கொலஸ்ட்ரோல்ட அளவு வந்து குறைக்கிறதாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விலை கூடின உணவுகள். ஆகவே இந்த ஓட்ஸ் எனப்படுகின்ற அந்த உணவுகளில் இருக்கிற வகைகள் போல தான் எங்களோட உள்நாட்டில் உற்பத்தியாகப்படுகின்ற விலை குறைந்த தாவரங்கள் குரக்கன் ஆகவே அது போன்ற தாவரங்களும் வந்து கட்டாயம் வந்து உங்களுடைய உடலில் வந்து கொலஸ்ட்ரோல்ட அளவு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட வந்து இந்த எண்ணெய் வகைகள் என்று பார்த்தால் இந்த எண்ணெய் வகைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ட்ரவர்சி இருக்குது. ஏனென்றால் இப்போ சில கைட்லைன்ஸ் அதாவது யூகே வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் ஃபாலோ பண்ணப்படுகின்ற கைட்லைன் என்ன சொல்லப்படுது என்றால் இந்த பாம் அண்ட் தேங்காய் எண்ணெய்கள் வந்து கூடாது. அதே நேரம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒலிவ் ஆயில் எல்லாம் நல்லது. அதே நேரம் வந்து இந்த உள்நாட்டில் ஃபாலோ பண்ணப்படுகின்ற சில கைட்லைன்ஸ் ஆர்டிகல் என்ன சொல்லுது என்றால் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லம் என்று சொல்லப்படுது. ஆகவே இதை பற்றி ஒரு அதிகளவான விஷயம் வந்து எனக்கு தெரியாது. இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று நான் சொல்ல போனால் அது எந்த சொந்த கருத்தாக இருக்கும். ஆகவே அதை பற்றி நான் கட்டாயம் வாசித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கட்டாயம் சொல்லுவேன் எந்த எண்ணெய் வகைகளை வந்து நாங்கள் வந்து கட்டாயம் சேர்த்து கொள்ள வேணும் என்றதை. இப்போ இந்த உணவு வகைகள் தான் எங்களோட உடலில் இருக்கிற எல்டிஎல் எனப்படுகின்ற அந்த கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்குரிய உணவு வகைகள். இப்போ மற்ற இந்த ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருந்தால் மாரடைப்பு வாரத்துக்குரிய ஆபத்து வந்து அதிகம். ஆனால் ஒரு ட்ரைக்ளிசரைட்டை நாங்கள் எப்படி குறைக்கலாம் என்றால் இந்த கொழுப்பு கொண்ட உணவுகளை வந்து நாங்கள் இப்போ அதாவது இப்போ எல்டிஎலை குறைக்கிறதுக்குரிய உணவுகளை உட்கொள்றதால இந்த ட்ரைக்ளிசரைட் வந்து அவ்வளவு குறையாது. ஆகவே ட்ரைக்ளிசரைட்டை குறைக்கணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களோட உடல் இருக்கிற இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை வந்து நாங்கள் குறைக்க வேணும். இப்போ ட்ரைக்ளிசரைட் எங்களுக்கு ஏன் அதிகமாக இருக்குது என்றால் எங்களோட உடலில் வந்து தொப்பை அதிகமாக இருந்தால் ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிஎல் நார்மலாக இருக்கலாம் ஆனால் ட்ரைக்ளிசரைட் உங்களோட கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டில் வந்து அதிகமாக இருக்கலாம். அதே நேரம் சேம் டைம் உங்களோட உடலில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட உடலில் வந்து தொப்பை அதிகமாக இருக்கலாம். பெண்களுக்கு வந்து 84 சென்டிமீட்டரை விட கூட இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு வந்து ஏஷியன் ஆண்களுக்கு வந்து 90 சென்டிமீட்டரை விட இந்த தொப்பை இருந்த இந்த இது வந்து இந்த சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆபத்துக்கள் அதிகம், ரிஸ்க் வந்து அதிகம். ஆகவே ட்ரைக்ளிசரைடை நீங்கள் குறைக்கணுமாக இருந்தால் நீங்கள் மாப்பொருள் கொண்ட உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும். இப்போ நாங்கள் கொலஸ்ட்ரோலை பற்றி பேசிட்டு இப்போ மாப்பொருளுக்கு போகிறோம். அதுக்குரிய ரீசன் மேலதிகமான மாப்பொருள் ட்ரைக்ளிசரைடாக மாற்றப்பட்டு தான் உங்களோட இந்த தொப்பையில் வந்து சேமிக்கப்படும், அதாவது அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து சேமிக்கப்படும். ஆகவே மாப்பொருளை நீங்கள் கூட உட்கொண்டால் இன்னும் உங்களுக்கு ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த கொழுப்பு உணவுகள் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, சேம் டைம் எல்டிஎலை குறைக்கிறதுக்கு ஸ்டட்டின் எனப்படுகின்ற ஒரு மருந்துகளை வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ணலாம். மெட்ரோவாஸ்டட்டின் எனப்படுகின்ற மருந்துகள் வந்து நிறைய பேர் உங்களில் வந்து டாக்டர்ஸ்ட்டு அறிவுறுத்தலின்படி எடுக்கலாம். ஆனால் அந்த மருந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரோலை தான் குறைக்கும். ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருந்தால் இன்னும் இந்த மாரடைப்புக்குரிய ஆபத்துகள் வந்து அதிகமாகவே ட்ரைக்ளிசரைட்டை குறைக்கணுமாக இருந்தால் நீங்கள் இந்த மாப்பொருள் கொண்ட உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும். அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து ஹெல்த்தி பிளேட் மாடல் எனப்படுகின்ற ஒரு வகையான உணவு முறை. அதை பற்றி ஒரு வீடியோ லிங்கை வந்து நான் மேலே கட்டாயம் போடுறேன். அதாவது உங்களுடைய இந்த பிளேட் சைஸை வந்து சின்னனாக்கி அந்த பிளேட் சைஸில் வந்து காவாசி தான் நீங்கள் வந்து சோற உட்கொள்ள வேணும். அடுத்தது இந்த மீன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணப்படுது என்றால் ஃபிஷ், அதாவது வந்து குறிப்பாக இந்த ஆயிலி ஃபிஷ் வந்து ஒரு கிழமையில் 2 நாளாச்சும் மீனை வந்து நீங்கள் கட்டாயம் உட்கொள்ள வேணும். ஏனென்றால் இந்த மீனில் இருக்கிற ஃபேட்டி அசிட் வந்து ஒமேகா-3 எனப்படுகின்ற நல்ல ஃபேட்டி அசிட், அது வந்து உங்களோட உடலுக்கு நிறைய நன்மைகளை செய்யுது. குறிப்பாக இந்த மாரடைப்புகள் ஸ்ட்ரோக் போன்றவற்றிலிருந்து உங்களோட உடலை வந்து பாதுகாக்குது. ஆகவே மீனை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் உட்கொள்ள வேணும். பல பேர் வந்து சிக்கன் அதிகமாக எடுப்பீங்க, இந்த சிக்கனை நீங்கள் அதிகமாக எடுப்பீங்களாக இருந்தால் அந்த சிக்கன் தோலை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அந்த தோலில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது என்று வந்து சொல்லப்படுது. அடுத்த விடயம் வந்து நீங்கள் என்ன எண்ணெய் பாவிச்சாலும் எந்த உணவுகளையும் நீங்கள் வந்து பொரிக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கிற அந்த எண்ணெய்கள் இருக்கிற நல்ல கொழுப்பு வந்து டிரான்ஸ்ஃபேட்டி அசிட் எனப்படுகின்ற ஒரு கெட்ட கொழுப்பாக மாற்றப்படுவதாக ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குது. இந்த பொரியலை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் தவிர்க்க வேணும். ஆகவே இதுதான் இந்த கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை. அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொன்னான், ஹெச்டிஎல் அதாவது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரோலை வந்து நீங்கள் அதிகரிக்க வேணுமென்றால் ரிசர்ச் என்ன சொல்லுது என்றால் மாப்பொருள் அளவை குறைச்சா இந்த ஹெச்டிஎல் வந்து அதிகமாக மாறும்.
ரெண்டாவது விடயம் வந்து எக்ஸசைஸினுடைய அளவு வந்து நீங்கள் கூட்டினாலும் இந்த HDL வந்து எங்களோட உடலில் வந்து கூடுவதாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே எக்ஸசைஸ் என்றால் ஒரு கிழமைக்கு 150 நிமிடங்களுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேணும். இப்போ இந்த ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் கூட இந்த பிரிஸ்க் வாக்கிங் எனப்படுகின்ற இந்த கையை வந்து ஸ்பீடாக வந்து நாங்கள் மூவ் பண்ணி ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் கட்டாயம் நடக்க வேணும். இப்போ நார்மலாக நடக்கிறதால பிரயோசனம் இல்லை, இந்த கையை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நீங்கள் நடக்க விடும். ஆகவே இந்த வழிமுறைகள் தான் உங்களோட உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரோலையும் இதை விட வந்து வேறு வேறு கெட்ட கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கிறதுக்காக பின்பற்றப்படுகின்ற ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணப்பட்ட, நான் இந்த ஆர்டிகல் இதை விட பல பல ஜேர்னல்ஸ் மூலமாக வாசித்து அறிஞ்ச விடயங்கள். ஆகவே இந்த விடயங்களும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதாக்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.